Praise the Lord. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களோடு கூட இந்த கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பதை குறித்து மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வேதாகமத்திலே நாம் வாசிப்போம். யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 15:11. என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கும் உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். அது மாத்திரமல்ல, யோவான் 16:24 சொல்லுகிறேன். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினால ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என் நாமத்தினால எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு உங்களோடு கூட நான் பேச எடுத்துக்கொண்ட வார்த்தையானது கர்த்தர் கொடுத்த வார்த்தை, சந்தோஷம். உங்க வாழ்க்கையிலே சந்தோஷத்தை குறித்து நான் பேச விரும்புகிறேன். இந்த உலகம் அநேக சந்தோஷங்களை காண்பிக்கிறது. சிலருக்கு சில பொருட்களை வாங்கும் பொழுது ஒரு சில விதமான சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு திருமணம் ஆகும்போது சந்தோஷம் இருக்கும். சிலருக்கு வீடு கட்டும் பொழுது சந்தோஷம் இருக்கும். சில பிள்ளைகள் படித்து பட்டங்கள் வாங்கும் பொழுது சந்தோஷப்படுவார்கள். அந்த சந்தோஷம் அடுத்த கட்டத்துக்கு போகும் பொழுது அந்த சந்தோஷமானது அது நிலைத்திருப்பதில்லை, ஒரு நிரந்தரமான சந்தோஷம் இல்லை. ஆனால் வேதம் நமக்கு காண்பிக்கிற சந்தோஷமானது அது நிலையான சந்தோஷம், அது நித்தியமான சந்தோஷம், அது நிரந்தரமான சந்தோஷம். இந்த உலகத்திலே நாம் எத்தனை காரியங்களை சம்பாதித்தாலும் பெற்றுக்கொண்டாலும், எத்தனை விஷயங்களை தேடி நாம் சந்தோஷத்துக்காக ஓடி அலைந்தாலும் கூட, அந்த சந்தோஷம் குறிப்பிட்ட மணி நேரம் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் இந்த சந்தோஷத்தை வேதம் சொல்கிறது, என் நாமத்தினாலே நீங்கள் எதையும் கேட்கவில்லை, ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். இன்னைக்கு நாம் எதை கேட்டு பெற்றுக்கொள்கிறோமோ, எதற்காக நாம் ஜெபிக்கிறோமோ, அந்த காரியத்திலே தேவன் நமக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை அவர் தர உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில துக்கத்தை மாத்திரமே அனுபவிக்கிறது தேவனுடைய சுத்தம் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில அழுகை மாத்திரமே தேவனுடைய சுத்தம் இல்லை. நாம் எப்பொழுது அழுது கொண்டு இருக்கிறதற்காக மாத்திரமே நாம் தெரிந்து கொள்ளப்படவில்லை. கர்த்தருடைய ரத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மை வழி நடத்த வந்தது காரணமே நம்முடைய சாபங்கள், நம்முடைய அடிமைத்தனத்தை இவைகளில் இருந்து நம்மை விடுதலையாக்குவதற்காக இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை மீட்டெடுத்தா தெரிந்து கொண்டான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொல்லியிருக்கிறார், ஓ என் நாமத்தினாலே நீங்கள் ஒன்று கேட்கவில்லை, கேளுங்கள். ஆமென். இந்த நேரத்தில் நாம் எதை கேட்க போகிறோம், ஒரு தேவையான விஷயங்களை குறித்து கேட்பதை காட்டிலும் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர்களுடைய சந்தோஷத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுவோம். கர்த்த நாமத்துக்கு சோத்திரம். இந்த யோவான் 15:11 சொன்னது அல்லவா, சந்தோஷம் என்னுடைய சந்தோஷம் உங்களில் நிலைத்திருக்கும்படிக்கு உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படிக்கு நான் இவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், கர்த்த சில வார்த்தைகளை அவர் வாக்குத்தத்தங்களையும் கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்திருப்பது நோக்கம் என்ன, அவருடைய சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில இருப்பதற்கு மாத்திரமல்ல, அந்த சந்தோஷம் நிறைவாய் மாறுவதற்காக கர்த்தர் அவர் நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்ர. யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3:29, மனவாட்டியை உடையவனே மனவாளன், மனவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷப்படுகிறான். இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாய் இருக்கிறது. யோவான் எழுதும் பொழுது நீங்கள் என் நாமத்தினால எதையும் கேட்கவில்லை, இப்பொழுது கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷத்தை நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னார். அது மாத்திரமில்லை, அவர் சொல்லிக் கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது 3 குறித்து நாம் வாசிக்கும் போது, இப்பொழுது யோவான் எதை குறித்து சொன்னார் என்பதை நாம் பார்க்கும் பொழுது, மனவாட்டியை உடையவனே மனவாளன், மனவாளனுடைய தோழனோ அருகே நின்று அவருடைய சொல்லை கேட்கிறவனாய் மனவாளனுடைய சத்தத்தை குறித்து மிகவும் சந்தோஷம் அடைகிறான். ஆம், தேவ பிள்ளையே, மனவாட்டியாகிய திருச்சபை மனவாளனை சந்திக்க ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. மனவாளனாகிய இயேசு கிறிஸ்து அவர் வரப்போகிறார். அவர் மாறானாத அவர் சீக்கிரம் வருகிற தெய்வனாய் இருக்கிறார். அவர் வருகிற அந்த வார்த்தையின் சத்தத்தை கேட்கிற மனவாட்டியான திருச்சபை, சத்தியத்தை குறித்து கேட்கிற அந்த சபையானது, அவரை குறித்து சாட்சி சொல்லக்கூடிய சபையானது, அது சந்தோஷம் அடைகிறது. அது சாதாரணமான சந்தோஷம் அல்ல, அது நித்திய சந்தோஷமாய் இருக்கிறது, அது நிறைவான சந்தோஷமாய் இருக்கிறது. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்ர. மனவாளனுடைய சத்தத்தை கேட்கும் போது, ஓ எந்த மனவாட்டி, எந்த ஒரு மனுஷன், எந்த ஒரு சபை, எந்த ஒரு விசுவாசி தேவனுடைய வார்த்தை
வார்த்தையை உண்மையாய் கேட்டு பெற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்குள்ள நிச்சயமாய் சொல்லுவேன், தேவன் கொடுத்திருக்கிற சமாதானம் அவர்களுக்குள்ள நிறைவாயிருக்கு. அவர்களுடைய சமாதானத்தை யாரும் கெடுக்க முடியாது. அவர்களுக்குள்ள இருக்கிற சந்தோஷத்தை ஒருவரும் ஒரு பிசாசும் கெடுக்கவே முடியாது. கர்த்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யோவான் இங்கே சொல்லும் சொல்லுகிறார், இந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாய் இருக்கிறது. எஸ், இப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், எந்த மனுஷன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறானோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறாரோ, எந்த மனுஷன் கர்த்தருடைய சத்தியத்தில் நடக்கிறாரோ, அந்த மனுஷனுக்குள்ள ஒரு சம்பூர்ணமான சந்தோஷத்தை கர்த்தர் விதைக்கிறவராய் இருக்கிறார். சந்தோஷத்தை இந்த உலகம் கொடுக்காது. உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அது நிரந்தரமான சந்தோஷம் அல்ல, அது இம்மை பொழுது வந்து போகக்கூடிய சந்தோஷமா இருக்கிறது. உன் வீட்டிலே உன் குடும்பத்திலே நீ எத்தனை நிமிஷம் சந்தோஷமா இருந்தாலும் அடுத்த இமை பொழுது உன்னுடைய சந்தோஷம் துக்கமாய் மாறுகிற சம்பவங்கள் நடக்கும். ஆனால் இந்த உலகத்திலே நீ பார்க்கிற சந்தோஷத்தை காட்டிலும் என் தேவன் கொடுக்கிற சந்தோஷம் அது நிரந்தரமான சந்தோஷம், அது நித்தியமான சந்தோஷம். ஓ, அந்த சந்தோஷத்தை குறித்து தான் யோவான் சாட்சி எழுதுகிறான். இந்த வேதம் சொல்லுகிறது அது எனக்கு சம்பூர்ணமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுக்கிற சந்தோஷம் அது சம்பூர்ணமான சந்தோஷமாய் இருக்கிறது, ஒரு சாதாரணமான சந்தோஷம் அல்ல. ஓ, இந்த இமைக்குரிய வாழ்க்கையில வாழ்வதற்கு கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, இது பரலோகத்தை பார்க்கிற சந்தோஷம், பரலோகத்தை தரிசிக்கிற சந்தோஷம், பரலோகத்தின் சத்தத்தை கேட்கிற சந்தோஷம், பரலோகத்தை ஆராதிக்கிற அந்த ஆராதனை காண்கிற சந்தோஷம், பரலோகத்தில் எதை செய்கிறார்களோ அதன்படி செய்கிற சந்தோஷமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னும் அதிகமாக சில வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு வசனத்தை நான் லூக்கா எழுதும்போது சொல்கிறார், பரலோகத்தின் சந்தோஷத்தை உங்களை குறித்து நான் காண்பிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 15:7 சொல்கிறது, அது போல மனம் திரும்ப அவசியம் இல்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கலாம், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். லூக்கா இவ்விதமாய் குறிப்பிடுகிறார், பரலோக சந்தோஷம் என்ன, பரலோகம் எப்படி சந்தோஷப்படுகிறது. ஓ, 99 நீதிமான்களை குறித்த சந்தோஷத்தை காட்டிலோ ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது, அந்த பாவியுடைய நெருக்கத்திலிருந்து மனம் திரும்பும் பொழுது, அந்த பாவி பாவ உலகத்தை விட்டு மனம் திரும்பும் பொழுது பரலோகம் கம்பீரமாய் சந்தோஷம் அடைகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்லுகிறேன், நீ மனம் திரும்பும் பொழுது பரலோகம் உன்னுடைய மனம் திரும்புதலை பார்த்து அங்கீகரிக்கிறது. உன் மனம் திரும்புதலில் இருந்து பரலோக சந்தோஷம் அடைகிறது. உன்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் தேவன் எழுதுகிறார். அந்த சந்தோஷம் இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, இந்த உலகத்தில் பார்க்கிற சந்தோஷம் அல்ல, இந்த சந்தோஷத்தை காட்டிலும் பரலோகம் கம்பீரிக்கிற சந்தோஷம் இந்த சந்தோஷம். ஒருவேளை நீங்கள் ஊழிய செய்கிறவராய் இருப்பீர்களானால், நீங்கள் விசுவாச பிள்ளைகளாய் இருப்பீர்களானால், நீங்கள் தேவனை அறியாதவர்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லும் பொழுது அந்த வார்த்தை அவர்களுக்குள்ளே நல்ல நிலத்தில் விதைக்கிற அந்த வசனம் அவர்களுக்குள்ளே பிரவேசிக்குமானால், அவர்கள் அந்த பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வரும் பொழுது, அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து மனம் திரும்பும் பொழுது, அந்த மனம் திரும்புதல் பரலோகத்திலே உங்களை குறித்த மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இதை தான் யோவான் சொன்னார், தேவனுடைய சத்தத்தை கேட்ட சந்தோஷம், மணவாளனுடைய சத்தத்தை கேட்ட சந்தோஷம், மணவாளனோடு கூட இருந்த சந்தோஷம் இப்பொழுது எனக்கு சம்பூர்ணமாக இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை சத்தத்தை கேட்கிறவனுக்குள்ள ஒரு சம்பூர்ணமாய் இருக்குமானால், ஒரு பாவி மனம் திரும்ப பொழுது பரலோகம் மிகுந்த சந்தோஷம் அடையக்கூடியதாக இருக்கிறது. ஓ தேவ பிள்ளையே, இன்று நேரத்தில் நான் உங்களுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருகிறேன். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ ஒன்று நீ மனம் திரும்பி இருப்பாயானால் அநேகரை கர்த்தருடைய வருகைக்கு நீ ஆயத்தமாக்கு, நீ ஆயத்தப்படு. கர்த்தருடைய வாழ்க்கைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நீ பெற்றுக்கொண்டு அவருடைய வாழ்க்கை அவருடைய சித்தத்தின்படி செய்வதற்காக உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக்கொடுக்கும் பொழுது தேவனுடைய மகிமை, தேவனுடைய பிரசன்னம் உன்னை நிரப்போ, தேவனுடைய வல்லமை உன்னை நிரப்பக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, கர்த்தருக்கு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்காக ஒரு வசனத்தை சொல்லுகிறேன், 3 யோவான் எழுதின நிருபம் 1:4 என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆம், அப்போஸ்தலனாகிய யோவான் இங்கே எழுதும்போது சொல்லுகிறார், என் பிள்ளைகள்
அவைகள் சத்தியத்திலே நடக்கிற சந்தோஷத்தை காட்டிலும் எனக்கு கேள்விப்படுகிற சந்தோஷத்துல அதிகமான சந்தோஷம் இல்லை. ஆமா, உங்களுடைய சத்தியத்திலே நடக்கிறதை பார்த்து உங்கள் ஊழியக்காரர்கள் சந்தோஷப்பட வேண்டும், உங்களை நடத்துகிறவர்கள் சந்தோஷப்பட வேண்டும், தேவன் சந்தோஷப்பட வேண்டும், பரலோக சந்தோஷப்பட வேண்டும். நீங்கள் சத்தியத்திலே நடந்தால் சத்தியத்தை நீங்கள் தேவனுடைய வார்த்தையை வெளிப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்கள். சத்தியத்தின்படி நடக்கிறவன் ஒரு நாள் அவன் இடறாதவனா இருக்கிறான். சத்தியத்தின்படி நடக்கிறவன், சத்தியத்தில் வாழுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்தக்கூடியவனா இருக்கிறார்கள். சத்தியத்தின்படி வாழுகிறவர்கள் சத்திய வசனத்தின்படியே பேசுகிறவர்களா இருக்கிறார்கள். பேசுகிறவர்கள் மாத்திரமல்ல, அதன்படி நடக்கக்கூடியவர்களா இருக்கிறார்கள். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, நீங்கள் சத்தியத்திலே நடக்கும் பொழுது, சத்தியத்தை அறியும் போது, சத்தியத்தின் தேவன் உங்களை எல்லா தீங்கில இருந்து அவர் விடுதலையாக்க அவர் உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒன்று யோவானுக்கு எழுதுகும் பொழுது வேதாகமத்தில் சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 1:4 உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். ஆமென். இப்படி வேத வசனத்தில் ஏன் அநேக அப்போஸ்தலர்கள் சுவிசேஷகர் எழுதினார்கள்? இந்த வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பெற்றுக்கொண்ட அனுபவம், தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வாழ்க்கை, அந்த வார்த்தை அவர்கள் வாழ்க்கையை மாற்றின விதத்தை எழுதி இருக்கிறபடினாலே இன்னைக்கு அவர்கள் எல்லோரும் நமக்கு முன்மாதிரிகளாய் இருந்து போயிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், ஓ உங்களுக்கு முன்பாய் பேசுகிறேன், நானும் ஒரு நாட்களே ஆண்டவரை அறியாதவனாய் இருந்தேன், ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிறகு அவருடைய வார்த்தை என் வாழ்க்கையை மாற்றிச்சு, அவருடைய வார்த்தை என்னுடைய வாழ்க்கையை செழிப்பான பாதையில் நடத்தினது. சத்தியத்தின் வார்த்தையை சொல்ல சொல்ல சத்திய தேவன் எனக்குள்ள இருந்து பெரிய காரியங்களை செய்கிறதை நான் பார்க்க ஆரம்பித்தேன். எனக்கு உங்களுக்கு நான் சாட்சியாய் நிற்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். நீங்கள் சத்தியத்திலே நடக்கும் பொழுது தேவன் அதிலே மகிமைப்படுவா, அதிலே சந்தோஷப்படுகிறவராய் இருக்கிறார். உங்கள் வாழ்க்கை கர்த்தர் கரத்தில் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்புக்கொடுங்கள், தேவனுக்காய் ஒப்புக்கொடுங்கள். உங்கள் சந்தோஷம் நிறைவாய் இருக்கும். ஒரு பிசாசோ ஒரு சத்ருவோ உன்னுடைய சந்தோஷத்தை ஒரு நிமிஷம் கூட கெடுக்க முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. சிங்க குட்டிகள் எல்லாம் தாழ்ச்சியடையலாம், ஆனால் கர்த்தர் காத்திருக்கிறவர்கள் அவர்கள் ஒருபோது பட்டினியாக இருப்பதில்லை, அவர்களுக்கு சஞ்சலம் வருவதில்லை, அவர்களுடைய துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். அன்புக்குரியவர்களே, உங்கள் மத்தியிலே நான் இப்பொழுது இந்த வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கலாத்தியருக்கு எழுதின நிருபத்திலே 5:22 ஆவியின் கனியும் அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீதிய, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மனுஷன் கிறிஸ்தவனாக இருப்பானா, அவன் கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கும் பொழுது அவனுக்குள்ள ஆவிக்குரிய கனிகள் இருக்க வேண்டும். இந்த கனி இல்லாத மனுஷன் ஒரு செத்த மரம் போல இருக்கிறான். ஓ தேவன் தேடின ஒரு மரம், ஒரு அத்தி மரத்தை இயேசு தேடினா, ஒரு பழத்தை காண அவர் ஆசைப்பட்டா, ஒரு கனியை புசித்து சாப்பிட ஆசைப்பட்டா, அவருடைய பசிக்கு ஒரு கனியை காணாமல் ஓ அந்த மரத்தை பார்த்து துக்கப்பட்டு வேதனைப்பட்டு அதை சபித்தார் என்று பார்க்கிறோம். ஓ ஆவிக்குரிய தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கையில ஆவிக்குரிய கனிகள் இல்லை என்று சொன்னால் கர்த்தராகிய தேவன் இயேசு கிறிஸ்து ஓ ஒரு கனி கூட கொடுக்கவில்லையே என்று சொல்லி உன்னை குறித்து துக்கப்படுகிற தெய்வமாய் இருக்கிறார். உனக்கு சந்தோஷம் கொடுத்த தெய்வத்தை நீ ஒருபோது சஞ்சலப்படுத்தாதே, அவருடைய இருதயத்தை துக்கப்படுத்தாதே. பரிசுத்த ஆவியை கனப்படுத்து, ஆண்டவரை கனப்படுத்து. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, உன்னுடைய வாழ்க்கையிலே உன்னுடைய கனி, உன் மரமானது உன் வாழ்க்கையிலே ஒரு கனி வரட்டுமே. ஒரு அன்பு என்கிற கனி வரட்டும், சமாதானம் சந்தோஷம் என்கிற கனி வரட்டும், நீடிய சாந்தம் என்கிற ஒரு கனி வரட்டும் என்று சொல்லுகிறேன். தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கையில தேவ கரத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, இம்மட்டும் என் வாழ்க்கையில நான் ஓ கனி கொடுக்காதவனாய் இருந்தேன், என் வாழ்க்கையில நான் சந்தோஷத்தை பார்க்காதவனாய் இருந்தேன், ஆனால் இப்பொழுது கேட்கிறோம் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீர் ஆண்டவரே எனக்கு கனியுள்ள வாழ்க்கை வாழ, சந்தோஷத்தின் ஆண்டவரே வாழ்க்கை வாழ, என் சஞ்சலங்களை மாற்றுவீராக என்று சொல்லி கேட்டு பாருங்க. நிச்சயம் உங்கள் இருளான வாழ்க்கை, அந்தகாரமான வாழ்க்கை மாறும், எல்லா சூழ்நிலைகள் மாறும். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில ஆண்டவர் யோவான் சொன்ன அந்த சாட்சியின்படி சம்பூர்ணமான சந்தோஷத்தை உங்கள் வாழ்க்கையில கொடுப்பா. உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். கண்களை மூடி ஜெபிப்போமே. கர்த்தாவே, உம்மை துதிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிறவர்கள், பார்க்கிறவர்கள் ஆண்டவரே எல்லா சூழ்நிலையில் எல்லா நேரத்திலும் கர்த்தர் அவர்களுக்கு கர்த்தர் இந்த ஜெபத்தில் ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே ஆண்டவரே, அவர்கள் வாழ்க்கை யாராய் இருந்தாலும் சரி, அவர்கள் துக்கத்தில் இருப்பார்களானால், வியாதியிலே இருப்பார்களானால், அவர்கள் வாழ்க்கை பஞ்சத்தில் இருக்குமானால், தரித்திரத்தில் இருப்பார்களானால், அவர்களுடைய தரித்திரம் மாறி அவர்கள் சந்தோஷமடைவார்களாக, அவர்கள் கட்டுகள் உடைக்கப்பட்டு அவர்கள் சந்தோஷமடைவார்களாக, அவர்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டு அவர்கள் சந்தோஷமடைவார்களாக. சத்தியத்தை அறிந்து கொள்வதிலே ஒரு சந்தோஷம் இருக்கிறது.
இருக்கிறது. பாவி மனம் திரும்புதலை பரலோக சந்தோஷப்படுகிறது வேதம் சொல்கிறது. அந்த சந்தோஷம் எங்களை குறித்து உலகத்தில் ஆண்டவரே நாங்கள் மனம் திரும்பினதை குறித்து பரலோக சந்தோஷப்படட்டுமே. ஆண்டவரே பரலோகத்தின் சந்தோஷத்தின்படி நாங்கள் வாழ நீர் சந்தோஷப்படுகிறதுக்காக நாங்கள் வாழ பிரியமாய் நீர் ஆண்டவரே எங்கள் மீது அப்பா பிரியப்படத்தக்கதாய் நாங்கள் வாழ கர்த்தரங்களை சாட்சியாய் நிறுத்துவீராக. துதியும் கனமும் மகிமையும் செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய கண்ணீருக்கு தக்க பிரதிபலனை தந்து அவர்களை மகிமையாய் ஆண்டவரே சாட்சியாய் நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அத்தாசைகள் உதவிகளை கொடுப்பீராக. இயேசு ரத்தம் தெளிக்கிறோம். உங்கள் சந்தோஷத்தை ஆண்டவரே மனிதர்களாக எங்கள் மீது வைத்து எல்லா தவிப்பையும் எடுத்து போடுவீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.